கட்டிட தொழிலாளர்களுக்கு சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்புக்கு கட்டிட தொழிலாளர்கள் சங்க வரவேற்பு தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் தமிழக கட்டிட தொழிலாளர்கள் மத்தியில் மத்திய முன்னேற்ற பொதுநல சங்கத்தின் செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் மகாலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் கட்டிட தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கப்படும் என அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என கூறினார். செயற்குழு கூட்டத்தில் கட்டிட தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வசதிகள் செய்து தர வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் மகாலிங்கம் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து 2000 சிறப்பு நிதினு அறிவிச்சிருக்காங்க. அதை நாங்கள் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிட்டோம். ஆனால் இந்த சிறப்பு நிதிங்கிறது வந்து எப்படின்னா தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்சான் இந்த மாதிரி போன்ற நேரங்களில் வந்து எங்கள் கட்டுமான தொழிலாளர் அனைவர்களுக்கும் இந்த அரசு என்ன செய்யணும்னா ஒரு 5000 சிறப்பு நிதியாக வழங்கணும்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு கோரிக்கை வச்சுருக்கோம். அதனால் அதை வழங்கினாங்கன்னு சொன்னாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி மத்திய அரசு 3000 அறிவிச்சிருக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்க்குன்னு சொல்லி 18-40 வயசு வரைக்குள்ளவர்களுக்கு. ஆனால் 40 வயசுங்கிறது வந்து அதோட நின்று போகுது. அப்போ 50 வயசுக்காரன் எங்கே போவோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நீங்கள் இந்த கூட்டத்தில் தீர்மானம் வந்து நாங்கள் வந்து 18-50 உயர்த்த வேண்டும் சொல்லி மத்திய அரசை கேட்டிருக்கோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.